வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். கோவிட்-19 தொற்றுனால மரணம் அடைஞ்சவங்களுக்கு நட்மா 5000 வெள்ளி உதவித்தொகையும், செலாங்கூரை பார்த்துக்கிட்டீங்கன்னா செலாங்கூர் வாசிகளுக்கு தனியா 1000 வெள்ளி உதவித்தொகை செலாங்கூர் அரசாங்கம் வழங்குறதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ செலாங்கூர் அரசாங்கம் மேலும் ஒரு உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கோவிட்-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தின் நிதி தேவையை சமாளிப்பதற்காக, அதுவும் குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான உதவித்தொகை இது. இந்த உதவி நிதிக்கு 500,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்படி இதை பிரிச்சு கொடுப்பாங்கன்னா, ஒரு மரணத்திற்கு 1000 ரிங்கிட் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும். இந்த நிதி கையிருப்பு இருக்கும் வரைதான் அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும். ஆனா இந்த நிதியை அப்ளை பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவிட்-19 இறந்தவர் செலாங்கூர் மாநிலத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தது 10 ஆண்டுகள் செலாங்கூர் மாநிலத்தில் வசித்திருக்க வேண்டும். கண்டிப்பா கோவிட்-19 தான் இறந்திருக்காங்க அப்படின்ற உறுதி கடிதம் தேவை. அது வந்து கோவிட்-19 மரணம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இந்த விண்ணப்பத்தை நீங்க நேரடியா செலாங்கூர் மாநில செயலகத்திற்கு சென்று அனுப்ப வேண்டும். வழக்கம் போல வாரிசோட ஐசி, இறந்தவரோட டெத் சர்டிபிகேட், பெர்மிட் கூபோர், இதெல்லாமே ஒரிஜினல் காப்பியை எடுத்துட்டு போய் அந்த ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க காப்பி பண்ணிக்குவாங்க. அல்லது நீங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா தலைநா டிசாக்கன் கண்டிப்பா இருக்கணும். உங்களோட கத்தோ கம்போங் அடோன் இந்த மாதிரி யாராவது அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அந்த தலைநானை ஸ்டாஃப் பண்ணிருங்க. அப்ளை பண்ண 5 நாட்களுக்குள் உங்கள் கணக்கில் பணம் சேர்க்கப்படும். ஸோ இந்த திட்டம் 18 ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் தான் அமலில் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பதிவான கோவிட்-19 சம்மந்தப்பட்ட மரணங்களுக்கு மட்டுமே உதவி வழங்கப்படும். கோவிட்-19 தொற்றால் மரணம் அடைந்தவங்களோட வாரிஸ் சம்மந்தப்பட்ட நபர் காலமான 30 நாட்களுக்குள் இந்த விண்ணப்பத்தை செய்திருக்க வேண்டும். ஸோ இந்த அட்ரஸில் உள்ள செலாங்கூர் மாநில அரசாங்க செயலகத்திற்கு புஜாபட் SUKக்கு போய் நீங்கள் நேரடியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கணும். இந்த நம்பரில் கால் பண்ணி மேல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்ன உதவி வழங்கப்படுதுன்னு தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வேறொரு தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.